அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரெண்டாவது எபிசோட் பார்க்க போகிறோம். அதாவது தேவரடியார்கள் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து நம்ம ஊரில் இருந்தது ஓகே, இது உலக அளவில் இருந்துச்சா இல்லை நம்ம தான் அதை நடைமுறைப்படுத்தணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே உண்டு. அந்த சந்தேகத்தை தீர்க்கும்படியாக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆசியா, ஆப்ரிக்கா, ஐரோப்பிய கண்ட்ரி ஆகிய எல்லா நாடுகள்லேயுமே வந்து அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா இறைவனுக்காக கன்னிப்பெண்களை வந்து அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வழக்கம் வந்து தொன்று தொட்டே இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நடைமுறை தான் வந்து பல இடங்கள்ல இருந்துச்சு. அதாவது சுமேரியா, ஆஸ்திரியா, பாண்ட், ஹோமஜோன், மெசபட்டோமியா, பாபிலோனியா, எகிப்து, லிடியா அண்ட் கம்போடியா, ஜப்பான், இந்தியா, ஸ்ரீலங்கா, கொரேந்த், மேற்கு கடற்கரை, ஆப்பிரிக்காவோட மேற்கு கடற்கரை, மேற்கு இந்திய தீவுகள் போன்ற பகுதிகள் எல்லாமே வந்து இந்த மாதிரியான கன்னி பெண்களை வந்து இறைவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய வழக்கம் இருந்தது அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்எம் ஃபென்சர் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய ஆய்வில் மெசபட்டோமியா தான் இதுக்கு முன்னோடி அப்படின்னு சொல்கிறாரு. இதே வந்து நம்மளுடைய சதாசிவம் ஐயா, அதாவது தேவதாசிகளை ஆய்வு செய்து முன்னோடியவர், அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், சிந்துவெளி பள்ளத்தாக்கிலிருந்தே நம்ம அந்த சிஸ்டம் அமைப்பு வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இவ்வாறாக பார்க்கும் பொழுது நம்ம இங்கே இந்தியாவில் மட்டும் கிடையாது, அது குறிப்பாக நம்மளுடைய தமிழகத்தில் மட்டும் கிடையாது, எல்லா நாடுகளுமே இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து இருந்திருக்கு. அதாவது கன்னி பெண்களை இறைவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த தகவலை வந்து நம்ம அடுத்த எபிசோடில் தெரிஞ்சுக்கலாம். நன்றி. நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல செய்திகள் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது நம்மளுடைய கடமை. அந்த கடமை என்னோடு சேர்ந்து நீங்களும் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.